ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்கள், நான் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு மாட்டு தொழுவத்திலிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். சரித்திரத்தில் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறந்தாராம். முன்னணையில் கிடத்திற்கு காண்பீர்கள். முன்னணை அப்படின்னா மாட்டு தொழுவம் என்று சொல்லி அர்த்தம். பாருங்கள், மாடுனா இது தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு அழகான மாடு. இப்படியெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அவருடைய பெரிதான கிருபை, ஆண்டவர் வந்துட்டு ஒவ்வொரு மிருகங்களையும் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். அதனால் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதிரி கிராமத்துலலாம் வந்து சில மாடுங்களை, சில மிருகங்களை, சில மரம் செடி கொடிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சில வீடியோங்கள்லாம் புதுசாக நாங்கள் போட போகிறோம், நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. பாருங்கள், உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை மந்தைகள் மேலே நம்ம கவனமாக இருக்கணுமா? அப்போ ஒரு மாடு வளர்க்குறோன்னா அந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்குது அதை நல்லா கவனிக்கணும். இல்லைனா மாடுகள்லாம் ரொம்ப நாட்கள் வாழாது. நிறைய காரியங்கள் நம்ம கவனிக்கணும். நம்முடைய ஆடுகளின் நிலைமை, நம்ம வளர்க்குற ஆடுகளுடைய நிலைமை என்ன, அது எதுக்காக கத்துது, என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் மெய்ப்பர்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நிலைமை நல்லா அறிஞ்சிருக்கிறார். அதனால் நமக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன குறை இருக்குது, இவங்களுக்கு என்ன சரிப்படுத்தணுன்றதை ஆண்டவர் நன்றாய் அறிந்து நமக்கு ஆண்டவர் நீதி நியாயத்தை கத்த செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் தான் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற சந்ததி, உங்களுக்கு கொடுத்துருக்கிற சகல ஆசீர்வாதத்தின் மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா விசாசனம் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி திரிகிறான் என்று பைபிள் சொல்லுது. ஆகையினால ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மந்தைகள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. கொடுக்கப்பட்ட கிருபைகளும் வரங்களின் மேலும் கவனமாக இருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, எதையும் இழந்துடாதீங்க, சரிங்களா? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். சகல மிருகங்களையும் படைத்தவர் நீரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே மிருகங்கள், ஆடு மாடுகள், ஊரும் பிராணிகள் சகலத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திர பூமியில் உண்டாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதை எல்லாம் ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவரே, எங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி எங்களையும் கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்தும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தின் நிலைமையை நீர் நன்றாய் அறிந்து இவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர்களை கனப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆமென்.